ஹலோ காய்ஸ், ஐ வாண்ட் டு ரிசைன் எவ்ரி சிங்கிள் டே. எபிசோட் 17 கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், பாஸ் ஜீன் மிஸ்டர் ஜீ கிட்ட வந்து கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்கள் எதுக்காக எங்களோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டெஃபை கம்பெனி சிஇஓட பையன் தானே சொல்லி கேட்பாரு. ஆமாம், நான் அவரோட பையன் தானே சொல்லி மிஸ்டர் ஜீயும் சொல்லுவாங்க. பாய் ஜீன் ஷாக் ஆகி கேட்பாங்க, அதனால தான் நீங்கள் பாஸ் ஜீனை சாகடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்களா லிஃப்ட்லன்னு சொல்லி கேட்பாங்க. என்ன லிஃப்ட், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலன்னு சொல்லி மிஸ்டர் ஜி சொல்லுவாங்க. மார்னிங் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க, லிஃப்ட்டை கண்ட்ரோல் பண்ற டிவைஸை யாரோ அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பைஜிங் சொல்லுவாங்க. அப்போ பாஸ் ஜின்னு சாகடிக்கிறதுக்கு நான் தான் இதை செஞ்சேன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? நீங்கள் நிறைய நாவல்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த செஞ்சுரியில் இருக்கீங்க? எங்கள் அப்பா இங்கே அனுப்பிச்சது பைண்டிங் ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், ஆனால் நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். ரெண்டு கம்பெனியுமே ஃபேராக ஹெல்த்தியாக தான் காம்படேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பைஜிங், நீங்கள் என்னை பற்றி இந்த மாதிரி நினச்சிருந்தீங்க, அதுக்காக தான் என்னை இங்கே இன்வைட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சாரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜி அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இதை பார்க்கும்போது நாம தான் மிஸ்டர் ஜியை தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு, அவரை பார்க்க ரொம்ப சிம்பிளான பர்சன் மாதிரி தெரியறாங்கன்னு பைஜிங் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து நம்ம கம்பெனியில நமக்கு தெரியாம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதை நீ சிம்பிள்னு சொல்ற, எத்தனை வாட்டி நீ அவரோட டின்னர் சாப்பிட்டா அவருக்கு ஃபேவரா பேசுறேன்னு சொல்லி பாஸ் ஜின்னு கேட்பாங்க. நான் வெறும் அவரோட டின்னர் தான் சாப்பிடணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்கன்னு பைஜிங் சொல்லுவாங்க. அப்ப நீ என் மேல குறை சொல்றியான்னு பாஸ் ஜின்னு கேட்பாங்க. இப்போதைக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேச வேண்டாம், உங்களை யார் தான் இப்போ சாகடிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியலையேன்னு பைஜிங் சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் டிவைஸை ரிமூவ் பண்ண விஷயம் வேறு யாருக்காச்சும் தெரியுமான்னு பாஸ்ஜின்னு கேட்பாங்க. இல்லை, நான் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன்னு பைஜிங் சொல்லுவாங்க. சரி ஓகே, என்கிட்ட ஒரு ரிஸ்கியான பிளான் இருக்குன்னு பாஸ்ஜின் சொல்லுவார். இப்போ பாஸ்ஜின் பைஜிங்க்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, நான் லிஃப்ட்டுக்குள்ளே போக போகிறேன், யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணி நெக்ஸ்ட் லூப்பில் அவங்கள பிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நீங்கள் உங்களை பத்திரமாக பார்த்துக்குன்னு பைஜிங் சொல்லுவாங்க. ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லூப்பில் சந்திக்கலான்னு சொல்லிட்டு பாஸ்ஜின் லிஃப்ட்டுக்குள்ளே போவாங்க. அதுக்குள்ளே பைஜிங்க யாரோ ஒரு பர்சன் வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க. இப்ப பாஸ்ஜின் சேஃபா கிரவுண்ட் ஃபுளோர் வரை வந்துருவாங்க, என்ன எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு பைஜிங்க கால் பண்ணுவாங்க. அவர் லிப்ட்ல இருந்து வெளியில வரும்போது பைஜிங்கோட போன் இருக்கும், அங்க ரிங் ஆகும். ஏன் பைஜிங்கோட போன் இங்க இருக்குன்னு சொல்லி அவர் எடுத்து பாப்பாரு. அப்ப அவருக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வரும், உங்களுக்கு பைஜிங் உயிரோட வேணும்னா நீங்க போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணக்கூடாது, சீக்கிரமா பார்க்கிங் ஏரியாக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. அவரும் வேகமா அங்க போவாரு. அங்க பைஜிங்க கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, இங்க கிட்ட வராதிங்கன்னு சொல்லி பைஜிங் கத்துவாங்க. அப்போ மாஸ்க் போட்டு ஒரு பர்சன் வருவாங்க, நீ ரொம்ப ஸ்மார்ட் தான், நான் லிஃப்ட்டில் பண்ண விஷயத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன், அதனாலே என்னோட பிளானை மாற்ற வேண்டியதாக ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேணும், காசு வேணுமான்னு சொல்லி பாஸ்ஜின்னு கேட்பாரு. எனக்கு உன்னோட உயிர் தான் வேணும், உன் கையில் இருக்க பொருளை தூக்கி போடு, இல்லாட்டா இவ்வளோ ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு பைஜிங் சொல்லுவாங்க. பாஸ்ஜின்னு அவர் கையில் இருக்க பொருளை தூக்கி போட்டுருவாரு. இப்போ அந்த பர்சன் போய் பாஸ்ஜின்னு அட்டாக் பண்ணுவாங்க. பைஜிங் அவங்க கையில் இருக்க கயிறை கழட்டிட்டு பாஸ்ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. பைஜிங் வந்து அந்த பர்சன் போட்டிருக்க மாஸ்க் ரிமூவ் பண்ணுவாங்க, பார்த்தா ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. அது வேற யாரோ இல்லை, அவங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற செக்யூரிட்டி தான். பைஜிங்கை லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு அவங்கள சாகடிக்கணும்னு நினைச்சது, அதே மாதிரி பாஸ் ஜின் மேலே காரை கொண்டு வந்து இடித்தது எல்லாமே இவர் தான். செக்யூரிட்டி சொல்லுவாங்க, நான் முதல்ல உன்னை மட்டும்தான் சாகடிக்கணும்னு நினச்சேன், இப்போ ரெண்டு பேருமே சாகடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பாஸ் ஜின் அட்டாக் பண்ணுறதுக்கு போவாங்க. அதுக்குள்ளேயும் பைஜிங் நடுவில் வந்துருவாங்க, இப்போ அவங்க மேலே அடிபட்டுடும். அவங்க சொல்லுவாங்க, நம்ம நெக்ஸ்ட் லூப்பில் சந்திக்கலாம், நீங்கள் ஒரு வாட்டி என்னை காப்பாற்றினீங்க, நான் உங்களை ஒரு வாட்டி காப்பாற்றினேன், நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஈவன் சொல்லிட்டு அவங்க மயக்க போட்டுடுவாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது, மிச்ச கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.